லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் விக்ரம், ஐஸ்வர்யா ராய், ஜெயம் ரவி, கார்த்தி, த்ரிஷா மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்து பிரம்மாண்ட வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வனின் இரண்டாம் பாகம் April 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 480 ரூபாய் குறைந்து காணப்படுகிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் தற்போது சவரன் ஒன்று 480 ரூபாய் குறைந்திருக்கிறது. தங்கத்தின் விலை 480 ரூபாய் ஒரு சவரனுக்கு குறைந்திருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்திருக்கிறது. அட்சய திருதியை முன்னிட்டு முன்கூட்டியே தங்கத்தின் விலையை வணிகர்கள் மாற்றியமைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து விற்பனையாகி வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அட்சய திருதியை முன்னிட்டு முன்கூட்டியே தங்கத்தின் விலை குறைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்துள்ளது. சர்வதேச பொருளாதாரத்தின் ஏற்ற இறக்கமே இதற்கு காரணம். தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்திருக்கிறது. அட்சய திருதியை முன்னிட்டு முன்கூட்டியே தங்கத்தின் விலையை வணிகர்கள் மாற்றியமைத்திருக்கின்றனர். ஏற்கனவே கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு அட்சய திருதியின் போது தங்கத்தின் விற்பனை சற்று குறைவாக இருக்கும் என்று நகை வணிகர்கள் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த விலையை நகை வணிகர்கள் மாற்றியமைத்திருக்கின்றனர். தற்போது தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து சென்னையில் விற்பனையாகி வருகிறது. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் விக்ரம், ஐஸ்வர்யா ராய், ஜெயம் ரவி, கார்த்தி, த்ரிஷா மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்து பிரம்மாண்ட வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வனின் இரண்டாம் பாகம் April 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.